हेलो एवरी वन, वेलकम टू अवर चैनल पीजीटीआरपी जुआलजी क्लास। सो इनकी क्लास पाकपर अब सेम यूनिट बायोस्टैटिस्टिक्स कलेक्शन ऑफ डेटा। ओके कलेक्शन ऑफ डेटा अभी इनकी क्लास पाकपर क्लास पाता अब इंट्रोडक्शन टू बायोस्टैटिस्टिक्स पाता इसन्ट इट। सो इनकी क्लास कलेक्शन ऑफ डेटा। सो कलेक्शन ऑफ डेटाना அதுக்கப்புறம் அதில் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டாலாம் இருக்குது, அந்த டேட்டாவை வந்து எந்தெந்த மெத்தடில் வந்து கலெக்ட் பண்ணலாம், ஸோ அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தேட், நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, லெட் இஸ் கம் டு த லெசன், கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஸோ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படின்னா என்ன? த ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் வேல்யூஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் அண்ட் அப்சர்வேஷன் ஆர் எக்ஸ்பிரிமெண்ட். ஓகே, ஸோ தட் இஸ் கால்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. அதாவது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் இல்லை அப்சர்வேஷன், ஸோ அதில் கிடைக்கக்கூடிய வேல்யூ மதிப்பு மற்றும் அதனுடைய உண்மைகள் தான் என்னது அப்படின்னா வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதை கலெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா வந்து இன்வெஸ்டிகேட்டார். த பர்சன் கலெக்டிங் த டேட்டா இஸ் கால்டு இன்வெஸ்டிகேட்டார். இது ஏற்கனவே போன கிளாஸ்லையும் பார்த்துருக்கோம். த டேட்டா கலெக்டட் பை அன் இன்வெஸ்டிகேட்டார் பை ஹிஸ் இன்வெஸ்டிகேஷன் தட் இஸ் கால்டு ப்ரைமரி டேட்டா. ஸோ ப்ரைமரி டேட்டானா என்ன? ஸோ இன்வெஸ்டிகேட்டார் இன்வெஸ்டிகேட் பண்ணி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அதிலிருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாக்கு பேர் என்ன? ப்ரைமரி டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். இஃப் த டேட்டா இஸ் அப்டைன் ஃப்ரம் ஆல்ரெடி கலெக்டட் த டேட்டா, ஏற்கனவே சேகரித்து வைக்கப்பட்ட டீட்டெயில்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு இல்லை சேகரித்து வைக்கப்பட்ட அந்த டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பேர் அப்படின்னா வந்து செகண்டரி டேட்டா. ஸோ அப்போ ப்ரைமரி டேட்டானா என்ன, செகண்டரி டேட்டானா என்ன? ப்ரைமரி டேட்டானா த டேட்டா கலெக்டட் பை அன் இன்வெஸ்டிகேட்டர் பை ஹிஸ் இன்வெஸ்டிகேஷன். ஸோ அதாவது டைரெக்டாக போய் அந்த இடத்துல வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இன்வெஸ்டிகேட்டர் வந்து அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அதுக்கு பேர் ப்ரைமரி டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அட் த சேம் டைம் இஃப் த டேட்டா இஸ் அப்டைன் ஃப்ரம் த ஆல்ரெடி கலெக்டட் டேட்டா, ஏற்கனவே வந்து சேகரித்து வைக்கப்பட்ட தகவல்களை வந்து மறுபடியும் நம்ம போய் கேட்டு வாங்குறதுக்கு என்ன பேர் அப்படின்னா வந்து செகண்டரி டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்ன மெத்தட்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஸோ டேட்டா இஸ் கலெக்டட் பை த ஃபாலோயிங் மெத்தட். என்னென்ன மெத்தட்லாம் இருக்குது அப்படின்னா வந்து டைரக்ட் பர்சனல் இன்டர்வியூ ஃபஸ்ட்டு மெத்தட், செகண்ட் மெத்தட் வந்து டைரக்ட் ஓரல் இன்டர்வியூ, தென் த்ரூ த கரஸ்பாண்டன்ட், தென் கொஷினரி மெத்தட், எக்ஸ்பிரிமெண்ட் மெத்தட், சென்சஸ் அண்ட் சாம்பிளிங். ஸோ இது எல்லாமே வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். ஓகே, இதை வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வந்து டைரக்ட் பர்சனல் இன்டர்வியூ. ஓகேவா, ஒருத்தரை வந்து டைரெக்டாக போய் அவங்கக்கிட்ட வந்து இன்டர்வியூ நேர்முகமாக அவங்கள்ட்ட இருந்து டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த இன்வெஸ்டிகேட்டர் டைரக்ட்லி இன்டர்வியூ த இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் த கலெக்டிங் டேட்டா. ஓகே, இந்த மெத்தடுக்கு என்ன பேர் அப்படின்னா வந்து டைரக்ட் பர்சனல் இன்டர்வியூ மெத்தட். ஓகே, இந்த டேட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஒரிஜினலாக இருக்கும், அட் த சேம் டைம் ரிலையபிள் நம்பகமானதாக இருக்கும், ஆத்தன்டிக் அப்படின்னா உண்மையானதாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும், துல்லியமாக வந்து இருக்கும். ஸோ இப்படி டைரெக்டாக போய் கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டா வந்து இந்தந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பிளட் குரூப்ஸ் ஆஃப் ஏ கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட்டோட பிளட் குரூப்ஸை வந்து செக் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இட் கேன் பி அப்டைன்ட் பை த பர்சனல் இன்டர்வியூ. ஓகே, ஸோ அப்போ வந்து ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும்னாலும் நம்ம ஒருத்தர் சொல்கிறத கேட்டுட்டு என்டர் பண்ண முடியாது. ஸோ டைரெக்டாக அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டோம் அப்படின்னா வந்து அந்த இது ஒரிஜினலாகவும் இருக்கும், ரிலேபிளாக இருக்கும், அத்தன்டிக்காக இருக்கும், அக்யூரேட்டாகவும் இருக்கும். ஓகே, ஸோ அந்த பிளட் குரூப் ஆஃப் a class students is an example for direct personal interview method. Okay, so இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகமாக வந்து செலவாகும், அதே மாதிரி அதிகமாக வந்து டைமும் எடுக்கும். ஓகே, இந்த மெத்தட் வந்து அதிகமாக வந்து செலவழிக்க வேண்டியது இருக்கும், அதிக நேரமும் எடுக்கும். நெக்ஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து டைரக்ட் ஓரல் இன்டர்வியூ. டைரக்ட்
ஓரல் இன்டர்வியூ. ஸோ இந்த டேட்டா அப்டைன் ஃப்ரம் விட்னஸ், ஏதாவது ஒரு சாட்சி மூலமாக வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய டேட்டாவுக்கு பேர் தான் என்ன, டைரக்ட் ஓரல் இன்டர்வியூ மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்மோக்கர்ஸ் எடுத்துக்கலாம். இந்த ஸ்மோக்கர்ஸ் வந்து அவங்க வந்து ஸ்மோக் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து ஒருத்தங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வந்து அதுக்கு பேர் தான் டைரக்ட் ஓரல் இன்டர்வியூ மெத்தட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் எடுத்துக்கிறோம். காலேஜில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸில் வந்து சில பேருக்கு வந்து அந்த ஹேபிட் இருக்கலாம். ஸோ அதை யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து அங்கே உள்ள ஷாப் கீப்பர் இல்லை அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டோம் அப்படின்னா வந்து சொல்லுவாங்க. ஸோ ஆனால் அவங்க சொல்கிறத வச்சுட்டு நம்ம வந்து அவங்க வந்து ஸ்மோக் பண்ணுறாங்களா இல்லையாங்கிற முடிவுக்கு வர முடியாது. ஸோ இது இந்த மெத்தடு பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப வந்து எக்கனாமிக்கல் செலவானது தான். அட் த சேம் டைம் அந்த இட் மே நாட் பி ரிலையபிள், இது வந்து என்ன இருக்காது, இதில் நம்பகமானது இருக்காது. ஸோ அவங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா ஷாப்கீப்பர் வந்து அவங்களுக்கு வந்து சப்போஸ் அவங்களுக்கு வேண்டாதவங்களாக இருந்தாங்கன்னா ஆமாம் அவன் ஸ்மோக் பண்ணுவான் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அப்படின்னா, இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலை அப்படின்னா ஆமாம் அவன் ஸ்மோக் பண்ணுவான்னு வந்து தவறான கருத்தாக சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து அதுலேருந்து என்ன இருக்காது, உண்மைத்தன்மை வந்து இருக்காது. ஓகேவா, அதில் வந்து உண்மை வந்து இருக்காது, அதை வந்து நம்மளால் நம்ப முடியாது. ஓகே, ஸோ அவங்க சொல்கிறத வச்சுட்டு. ஸோ டைரக்ட் ஓரல் இன்டர்வியூவில் இந்த ஒரு டிஃபால்ட் வந்து இருக்குது. ஓகே, அதாவது ஸ்மோக்கர்ஸ் வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து த்ரூ த கரஸ்பாண்டன்ட். ஸோ இந்த மெத்தடு வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து நியூஸ் பேப்பர் வந்து நியூஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ த டேட்டா இஸ் கலெக்டட் த்ரூ அப்பாயிண்டட் பர்சன் கால்டு கரஸ்பாண்டன்ட். ஓகே, ஸோ அதாவது ஒரு பத்திரிக்கை நிருபர் வந்து ஒரு பர்சனை வச்சு அவங்கள்ட்ட இருந்து என்ன செய்கிறாங்க, நியூஸை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வந்து த்ரூ த கரஸ்பாண்டன்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ த நியூஸ் ஏஜென்ட் ஆஃப் த நியூஸ் பேப்பர். நியூஸ் ஏஜென்ட் என்ன செய்வாங்க, நியூஸ் ஏஜென்ட் அவங்க நிறைய இடத்துக்கு போய் நியூஸை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி கேதர் பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ அதை அவங்க வந்து என்ன செய்வாங்க, பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து யார் மூலமாக நடக்குது, கரஸ்பாண்டன்ட் மூலமாக நடக்குது. ஸோ அதனால தான் த்ரூ த கரஸ்பாண்டன்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்தது வந்து த இன்ஃபர்மேஷன் ஃபார் த நியூஸ் பேப்பர் ஆர் கலெக்டட் பை திஸ் மெத்தட். நியூஸ் பேப்பருக்கான இன்ஃபர்மேஷனையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மெத்தடில் தான் வந்து கலெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அடுத்த மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஷினரி மெத்தட். ஸோ கொஷின் வந்து கேட்குறது மூலமாக வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மெத்தடுக்கு பேர் தான் என்ன, கொஷினரி மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கொஷினரி மெத்தட் இஸ் எ பேப்பர் கண்டெய்னிங் எ செட் ஆஃப் கொஷின் பேப்பர் டு பி ஆன்சர் பை அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் கலெக்டிங் டேட்டா. ஓகே, ஒரு செட் ஒரு பேப்பர் எடுத்துக்கிறோம், அந்த பேப்பரில் வந்து ஒரு செட் ஆஃப் கொஷின் கொஷினை வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த கொஷின் வந்து அந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரியாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ அந்த மெத்தடுக்கு பேர் தான் கொஷினரி மெத்தட்னு சொல்கிறோம். ஸோ அந்த கொஷினரி ஷுட் பர்சஸ் த ஃபாலோயிங் கேரக்டர்ஸ். இந்த கொஷினரிக்கு மெத்தடுக்குமே சில கேரக்டர்ஸ் இருக்குது, எந்தெந்த மாதிரியான கொஷின் வந்து எடுக்கணும், எப்படி எப்படி அந்த கொஷின் இருக்கணும் அப்படிங்கிற சில கேரக்டர்ஸ் வந்து அதுக்கு இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வந்து த பர்பஸ் ஆஃப் கொஷினரி ஷுட் பி கிவன் ஆன் ஏ கவரிங் லெட்டர். நம்ம எந்த டைட்டிலில் வந்து கொஷின் வந்து கேட்க போகிறோமோ அதை வந்து முதல்ல கொடுக்கணும், அதனுடைய நோக்கம், பர்பஸ் ஆஃப் த கொஷினரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராமத்தில் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ், எத்தனை பேர் வெஜிடேரியன் எத்தனை பேர் நான் வெஜிடேரியன், ஸோ அந்த மாதிரி எடுக்க போகிறோம் அப்படின்னா வந்து அந்த பர்பஸ் ஆஃப் கொஷினரி வந்து என்ன அப்படின்னா வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் ஆஃப் எ வில்லேஜ். ஓகே, அந்த மாதிரியாக வந்து பர்பஸ் ஆஃப் கொஷினரி ஷுட் பி கிவன் ஆன் ஏ கவரிங் லெட்டர் ஃபஸ்ட்டு நல்லா போல்டில் வந்து அதில் கொடுத்துருக்கணும். தென் செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வந்து த கொஷின் ஷுட் பி ஸ்மால், ரொம்ப அலாங்கேட்டட் பெரிய பெரிய கொஷினாக வந்து கேட்கக்கூடாது, ரொம்ப ஸ்மால் சைஸில் வந்து இருக்கணும். த கொஷின் ஷுட் பி வெரி சிம்பிள், சிம்பிள் கொஷினாகவும் இருக்கணும். அட் த சேம் டைம் எஸ்ஆர் நோ டைப் கொஷின் ஷுட் பி ஆஸ்க்டு. மோஸ்ட்லி வந்து நம்ம இந்த கொஷினரி மெத்தடுக்கு எது தான் கேட்கணும் அப்படின்னா வந்து இந்த எஸ்ஆர் நோ டைப் ஆஃப் கொஷின் தான் வந்து அடிக்கடி வந்து கேட்டுட்ருப்போம். தென் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் கேன் பி கிவன். மல்டிபிள் சாய்ஸ் கொஷினும் வந்து இதில் கேட்கலாம். த கொஷின் ஷுட் பி டைரக்ட், நம்ம வந்து டைரெக்டாக தான் வந்து கேட்க முடியும்.
அட் த சேம் டைம் அன் ஆம்பிக்யூஸ் கொஷின் ஷுட் நாட் பி ஆஸ்க்டு. என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, ஒரு தெளிவற்ற கொஷின்லாம் வந்து கேட்கக்கூடாது. ஓகே, அவங்கள வந்து குழப்புற மாதிரியான ஒரு தெளிவற்ற கொஷின்லாம் வந்து கேட்கப்படக்கூடாது. அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா வந்து, த கொஷின் ஷுட் நாட் ஹர்ட் த சென்டிமெண்ட்ஸ். ஓகே, அவங்க அதாவது அந்த கேட்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவல், அந்த பர்சனோட உணர்வுகளை வந்து புண்படுத்துகிற மாதிரியான கொஷின் வந்து கேட்கப்படக்கூடாது. அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து, கொஷின்ஸ் ரிலேட்டட் டு ஏஜ், பாலிடிக்ஸ், ப்ரைவேட் லைஃப் எக்ஸெட்ரா, இந்த மாதிரியான கொஷின் வந்து கேட்கலாம். அண்ட் கிராஸ் செக் த கொஷின்ஸ் மே பி இன்க்ளூடட் டு பிரிங் அவுட் த இன்ஃபர்மேஷன் அபவுட் ஏஜ், டேட் ஆஃப் மேரேஜ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யலாம், குறுக்கு சோதனை கேள்வி. ஓகே, கிராஸ் செக் கொஷின்ஸ் அப்படின்னா என்ன, குறுக்கு சோதனை கேள்விகளை வந்து இதில் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த கொஷினரி மெத்தடரோட கொஷினோட கேரக்டர்ஸ், எந்தெந்த மாதிரியான கேரக்டர்ஸில் கொஷின் கேட்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா வந்து, த கொஷின் அந்த மெத்தட் கொடுத்துருக்குறாங்க, இந்த மாடல் கொஷின்ஸ் ரிகார்டிங் த ஃபுட் ஹேபிட்ஸ் ஆஃப் எ வில்லேஜ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் ஆஃப் எ வில்லேஜ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து, நேம், அவங்களோட பேர், அப்புறமா அவங்களோட அட்ரஸ்ஸு, ஃபாதர் நேமு, அப்புறம் வந்து செக்ஸ் வந்து மேலா ஃபீமேலா, அப்புறம் வந்து மேரீடு, திருமணமானவங்களா இல்லையா, இதெல்லாம் வந்து எஸ்ஆர்னோ கொஷின் மாதிரி இருக்கா, அப்புறம் அவங்களோட வெயிட், ஹைட், தென் ஃபைனலாக வந்து ஃபுட் ஹேபிட்ஸ், வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா. ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா, கொஷினரி மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து வாட் இஸ் கால் தட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. அதில் வந்து 4 மெத்தட் மட்டும் பார்த்துருக்குறோம், மீதி உள்ள 3 மெத்தடை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, ஸோ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிளாஸ்? ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். வீல் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.